ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜப்பான் தமிழ் ப்ரோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் வந்து இப்போ தான் என் கைக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஆச்சு, நான் புக் பண்ணி ஹை டிமாண்ட்ன்றதுனால டெலிவரி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸோட கேமராவும் கேலக்ஸி S21 ஓட கேமராவும் ஒரு கம்பேரிசன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் ஸ்பாட்டில் எந்த அளவுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியுது அப்படின்ற கம்பேரிசன் வந்து ரெண்டு கேமராக்குள்ளேயும் பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃபி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ற கம்பேரிசன் பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ரோ மோடில் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். எந்த கேமரா வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோட்டோ கம்பேரிசன் எல்லாம் பார்த்தோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து இப்போ எனக்கு பின்னாடி வந்து தெரியுது பாருங்கள், இந்த டவரு. இதை வந்து ஃபோட்டோவில் நம்ம ஜூம் பண்ணி அது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு ரெண்டு கேமராவும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோட்டோ வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, ஃபோட்டோவோட ஜூம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, செல்ஃபி எப்படி இருந்தது, மேக்ரோ எப்படி இருந்தது, லோ லைட்டில் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து எப்படி இருக்குது ரெண்டுத்துக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ கேலக்ஸி S21 எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு 4K வித் 60 FPS வரையும் எடுக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து 8K வித் 30 FPS வரையும் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8K அப்படின்ற ஒரு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி S21 இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக வந்து 4K வித் 60 FPS மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ வீடியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேலக்ஸி S21 பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கேலக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோவில் வந்து ப்ரோ மோட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ மோட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு லைட் உள்ளே வரலாம், எந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டல் கேமராவில் எந்த அளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன் வந்து கேலக்ஸி S21 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ப்ரோ மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம கேலக்ஸி S21 அந்த ப்ரோ மோடில் எந்த அளவுக்கு இருக்குது, வித் ஸ்டெபிலைசேஷனோட எப்படி இருக்குது வீடியோ குவாலிட்டி அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து கேலக்ஸி S21 ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸுக்கும் 4K வித் 60 FPS ஜூமோடு வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வந்து எந்த அளவுக்கு வந்து கேமரா குவாலிட்டி இருக்குது அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீடியோ ஸ்டெபிலைசேஷன் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது ஆக்ஷன் மோடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸில் உங்களுக்கு ஆக்ஷன் மோட் அப்படின்னு விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான ஒரு மூமெண்ட் இருக்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு போகும்போது எந்த அளவுக்கு வந்து அந்த வீடியோ பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது, அதாவது அந்த எகிரி எகிரி அவங்க குதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அப்படி போனாலுமே கூட உங்களுக்கு இப்போ கோப்ரோலாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரியான ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸில் வந்து இந்த வாட்டி வந்து அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டெபிலைசேஷன் அப்படின்றத. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. Every day, late at night, not okay, all I want,
and I pray. All I need are some better days. Fuck me, I'm looking in the mirror. So foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me. And honestly, I'm not really... So in the rendu camera liyum stabilization eppadi indirukke appdinu or comparison paathirpinga. In the rendu camera vume paathina ungala stabilization mode neenga on panna unne automatically 2.8k ku poiidudhu. Adha full HD mode ku vandu poiidudhu. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃபுல் ஹெச்டியில் தான் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகுது, 4K ஒர்க் ஆகல ரெண்டு ஃபோன்லையுமே. ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோடு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஸோ சினிமேட்டிக் மோடு வந்து எப்படி இருக்குது இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோடு வித் 30 FPS வந்து எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஐஃபோன் 14 ப்ரோ மேக்ஸில் சினிமேட்டிக் மோடு எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. மோடு வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட் இருந்தாலும் ஒரு சப்ஜெக்டை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னு போது இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். அந்த மாற்றும் போது இருக்க அந்த டிரான்சிஷன், ஒரு சப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு மாறும்போது இருக்க டிரான்சிஷன் எவ்வளோ ஸ்மூத்தாகவும் எவ்வளோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ஒரு மூவியில் நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு டிரான்சிஷன் எடுத்துகிட்டு போயிருக்கோம். உண்மையிலேயே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்லோ மோஷனில் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து ரெண்டு ஃபோனுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. Like to be my own worst enemy. There's no risk if you don't try at anything, so I'ma just keep buying everything. See you in the next life, have to be a better me. I don't think that my head's on straight, gotta flip it and grip it and go and get an x-ray. What's wrong with me? I just feel weight pushing on my chest and it squeezes till I suffocate. Better change my mindset, meditate. It's pretty cool that I'm alive and have better days. I could walk, see, hear, I should celebrate. Think I could change my mind, maybe elevate. Living life, every day, late at night, not okay. All I want, no rock in a hard place. Do I work hard or live at my pace? You're only... ஓகே வேஸ், இப்போ இந்த வீடியோ எண்டுக்கு வந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. உங்களிருந்து விடைபெறு உங்கள் ஜப்பான் தமிழ் ப்ரோஸ். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ரூபிஸ் கியூ. ஓ இன்னைக்கு சால்வ் பண்ணாமல் விட மாட்டேன். நீ சால்வ் பண்ணிருந்தா ஃபைவ் இயர்ஸ் லேட்டர் கிரீன் மட்டும்தான் முடிச்சு.